அபுதர்தர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருவுளமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹு மலி அலா சைத்னா வசல்லிம் மக்காவை வெற்றி கொள்வது அறிஞர் இபுனுல் கைர் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகின்றார் மக்காவின் வெற்றிதான் மிக மகத்தான வெற்றியாகும் இதன் மூலம் அல்லாஹு தாலா அவனது மார்க்கத்திற்கும் தூதருக்கும் நம்பிக்கைக்குரிய அவனது கூட்டத்தினருக்கும் படையினருக்கும் கண்ணியத்தை வழங்கினான் மேலும் தனது ஊரையும் மக்களின் நேர்வழிக்கு காரணமாகிய தனது வீட்டையும் முஷ்ரிக்குகள் மற்றும் காவிர்களின் கையில் இருந்தும் காப்பாற்றினான் இந்த வெற்றியினால் வானத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் அது மட்டுமா மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாவின் மார்க்கத்தில் இணைந்தனர் பூமி யாவும் இந்த வெற்றியால் பிரகாசமடைந்தது யாதுல் மாதில் பதிவாகியிருக்கிறது உடன்படிக்கையை மீறுதல் குதேபியாவில் நடைபெற்ற ஒப்பந்தங்களில் ஒன்றோ நபியவர்களுடன் சேர விரும்பியவர்கள் நபியவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் குறைஷிகளுடன் சேர விரும்பியவர்கள் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம் யார் இந்த கூட்டத்தினருடன் சேருகின்றார்களோ அவர் அந்த கூட்டத்தினரில் ஒருவராக கணிக்கப்படுவார் அவர் மீது யாராவது அத்துமீறினால் அது அந்த கூட்டத்தினர் மீதே அத்துமீறியதாகும் இந்த விவரத்தை இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்திற்கேற்ப ஹுசா ஆ கோத்திரத்தினர் நபி அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் கோத்திரத்தினர் குறைஷிகளுடன் சேர்ந்து கொண்டனர் அறியாமை காலத்திலிருந்தே பரம்பரை பரம்பரையாக இந்த இரு கோத்திரத்தினரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இஸ்லாம் வந்து இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதற்கு பின்பு இரு சாராரும் தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்திக் கொண்டனர் சில காலங்கள் இவ்வாறு கழிய இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பக்கர் கிளையினர் ஹுசா ஆ கோத்திரத்திடமிருந்து தங்களது பழைய பகைமைக்கு பழி தீர்த்து கொள்ள விரும்பினர் ஹிஜ்ரி எட்டு ஷாபான் மாதம் பக்கர் கோத்திரத்தினரின் ஒரு கூட்டத்தினரை அழைத்துக்கொண்டு கொண்டு புலு மாவியா அத்தியலி என்பவன் புறப்பட்டான் அன்று ஹுசா கிளையினர் அல்வத்தீர் என்ற கிணற்று கரையில் ஒன்று கூடியிருந்தனர் நௌஃபல் தான் அழைத்து வந்தவர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு ஹுசாவினரை தாக்கினான் ஹுசா கிளையினர் சிலர் கொல்லப்பட்டார்கள் எஞ்சியவர்களுடன் கடுமையான சண்டை நடந்தது குறைசிகள் கிளையினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியதுடன் அவர்களில் சிலரும் இரவின் இருளை பயன்படுத்திக் கொண்டு ஹுசாவினரை தாக்கினர் சண்டை செய்து கொண்டே ஹுசா கோத்திரத்தினர் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து விட்டனர் அப்போது பக்கர்களைனர் நௌஃபலை நாம் நிறுத்திக் கொள்வோம் நாம் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம் உமது இறைவனை பயந்துகொள் உமது இறைவனை பயந்துகொள் என்று கூறினர் ஆனால் சதிகாரன் நௌஃபல் மிக கடுமையான வார்த்தையை கூறினான் பக்கர் இனத்தாரே இன்றைய தினம் எந்த இறைவனும் இல்லை உங்களது பழியை தீர்த்து கொள்ளுங்கள் என் மீது சத்தியமாக ஹரம் எல்லையில் திருடும் நீங்கள் அதிலேன் கொலை செய்யக்கூடாது என்றான் வரக்கா மற்றும் ராஃபி என்ற தங்களது நண்பர்கள் வீட்டில் சென்று அடைக்கலம் தேடினர் ஹுசாவைச் சேர்ந்த அம்ரி பு சாலிம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரைந்தார் அங்கிருந்து நபியவர்களின் பள்ளிவாசலை நோக்கி நடந்த அவர் பள்ளிக்குள் நுழைந்ததும் நபியவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டார் நபியவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள் அம்ரு நடந்த தூக்கத்தை கவிதைகளில் பாடி காட்டினார் இறைவா நான் முகம்மதிடம் எங்களின் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் பழமையான ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் பிள்ளைகள் நாங்கள் பெற்றோர்கள் பின்பு நாம் முஸ்லிமானோம் பின்வாங்கவில்லை முழுமையாக உதவுங்கள் அல்லாஹ் உமக்கு வழிகாட்டுவான் அல்லாவின் அடியார்களை அழைக்கும் உதவிக்கு அவர்களும் வருவார்கள் அவர்களில் ஆயுதம் ஏந்திய அல்லாவின் தூதரும் இருக்கின்றார் அவர் வானில் நீந்தும் முழு நிலா போல் அழகுள்ளவர் அவருக்கு அநீதமிழைத்தால் முகம் மாறிவிடுவார் நுரை தள்ளும் கடல் போன்ற படையுடன் வருவார் குறைஷிகள் உன் வாக்கு மாறினர் உன் வலுவான ஒப்பந்தத்தை முறித்து விட்டனர் கதாவில் எனக்கு பதுங்கு குழி வைத்துள்ளனர் ஒருவரையும் உதவிக்கு அழையேன் என நினைத்து கொண்டனர் அவர்கள் அற்பர்கள் சிறுபான்மையினர் வத்தியில் இரவு எங்களை தாக்கினர் நாங்கள் இறைவனை பணிந்து குனிந்து வணங்கிய போது எங்களை அவர்கள் வெட்டினர் அவன் கவிதைகளை கேட்ட நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்கள் உனக்கு உதவி செய்யப்படும் என்று ஆறுதல் கூறினார்கள் அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு மேகம் அங்கு வந்தது நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த மேகம் ஹுசா கிளையினர் உதவி பெற்றுவிட்டனர் என்பதற்கு முன் அறிவிப்பு என்றார்கள் பிறகு வரக்கா அல் ஹுசாம் தனது கோத்திரத்தினர் சிலரை அழைத்து கொண்டு நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்களது சமூகம் வந்து தங்களில் பலர் கொல்லப்பட்டதையும் குறைசிகள் பலர் தங்களுக்கு எதிராக குலத்தவருக்கு உதவி செய்ததையும் கூறிவிட்டு மக்கா திரும்பினர் அபு சுஃபியான் ஓடி வருகிறார் குறைசிகளும் அவரது தோழர்களும் செய்தது ஒப்பந்தத்தை முறிக்கும் செயலாகும் மிகப்பெரிய மோசடியாகும் விதத்திலும் இந்த செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்களின் இந்த தீய செயலுக்கு பின் அதன் விபரீதத்தை அறிந்து கொண்ட குறைசிகள் உடனடியாக அவசர ஆலோசனை சபையை கூட்டினர் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு தங்களின் தளபதி அபு சுஃபியானை மதீனாவுக்கு அனுப்ப வேண்டுமென்று அதில் முடிவெடுத்தனர் தங்களின் மோசடி செயலுக்கு பின்பு குறைசிகள் என்ன செய்வார்கள் என்று நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தார்கள் அநேகமாக ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவகாசத்தை நீட்டித் தருவதாக அபு சுஃபியான் உங்களிடம் வருவார் என்று நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் குறைஷிகள் முடிவு செய்த மாறே அபு சுஃபியான் மக்காவிலிருந்து புறப்பட்டார் வழியில் மதீனாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த புனு வரக்காவை உஸ்பான் என்ற இடத்தில் சந்தித்து புதையிலே எங்கு போய் வருகிறீர் என்றார் அவர் நான் எனது கோத்திரத்தாருடன் இந்த கடற்கரை மற்றும் இந்த பள்ளத்தாக்கை சுற்றி பார்க்க வந்தேன் என்று கூறினார் அபு சூபியான் நீ முகமதிடம் சென்று வரவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை என்று கூறிவிட்டார் புதைல் அந்த இடத்தை விட்டு மக்கா நோக்கி புறப்பட்டு போன பின்னர் அபு சூபியான் ஃபுதைல் மதீனாவுக்கு சென்றிருந்தால் அங்கு தனது ஒட்டகங்களுக்கு தின்பதற்கு பேரிச்சம் கொட்டைகளை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரது ஒட்டகம் படுத்திருந்த இடத்திற்கு வந்து அதன் சாணத்தை கிளறினார் அதில் பேரிச்சம் கொட்டைகளை பார்த்தவுடன் நான் அல்லாவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன் ஃபுதைல் முகம்மதிடம்தான் சென்று வந்திருக்கிறார் என்று கூறினார் அபு சுஃபியான் மதீனா வந்தடைந்து தனது மகள் உம்மு ஹபீபாவின் வீட்டுக்கு சென்றார் அங்கிருந்த விரிப்பில் அவர் உட்கார நாடிய போது சட்டன உம்மு ஹபீபா ரலி அல்லாஹூ சுருட்டி விட்டார் என் அருமை மகளே இந்த விரிப்பில் நான் உட்காருவதற்கு தகுதியேற்றவனா அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதியேற்றதா என கேட்டார் இல்லை இது நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்களின் விரிப்பு நீர் அல்லாவுக்கு இணைவைக்கும் அசுத்தமானவர் என்று உம்மு ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள் இதைக் கேட்ட அவர் என்னிடமிருந்து வந்ததற்கு பின்பு உனக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் நபீ சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை பற்றி பேசினார் ஆனால் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவருக்கு எந்த பதிலும் கூறாததால் அங்கிருந்து எழுந்து அபூபக்கரிடம் வந்து நபியவர்களிடம் தன் விஷயமாக பேசுமாறு கூறினார் அதற்கு அபூபக்கர் அலி அல்லாஹ் வானு அவர்கள் அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார்கள் பின்பு அங்கிருந்து உமரிடம் சென்று நபியவர்களிடம் பேசுமாறு கூறினார் அதற்கு உமர் அலி அல்லாஹ்ஹாஹாஹ் நானா உங்களுக்காக நபியவர்களிடம் சிபார்சு செய்வேன் அல்லாவின் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர எதுவும் இல்லை என்றாலும் அதை கொண்டே உங்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள் பின்பு அவர் அலி அலி அல்லாஹ் அவர்களிடம் வந்தார் அங்கு அவருடன் ஃபாத்திமாவும் இருந்தார்கள் அவ்விருவருக்கு முன்பாக சிறு பிள்ளையாக இருந்த ஹசன் அலி அல்லாஹு அன்ஹு தவழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அலியே நீ எனக்கு உறவில் மிக நெருக்கமானவர் ஒரு தேவைக்காக உம்மிடம் வந்திருக்கிறேன் நான் தோல்வியுற்றவனாக இங்கிருந்து செல்லக்கூடாது எனவே எனக்காக முகம்மதிடம் சிபார்சு செய் என்று கூறினார் அலிர் அலி அல்லாஹூ அன்மு உனக்கு நாசம் உண்டாகட்டும் நபியவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள் அது விஷயமாக நாங்கள் அவர்களுடன் பேச முடியாது என்று கூறிவிட்டார்கள் அவர் ஃபாத்திமாவின் பக்கம் திரும்பி நீ உனது மகனிடம் சொல் அவர் மக்களுக்கு மத்தியில் கார்மானமும் பாதுகாப்பும் நிலவ வேண்டுமென்று அறிவிப்பு செய்யட்டும் இதனால் காலமெல்லாம் அவர் அரபியர்களின் தலைவர்களாக விளங்குவார் என்று கூறினார் ஃபாத்திமார் அலி அன்ஹா அந்த தகுதியை எனது மகன் இன்னும் அடையவில்லை நபியவர்கள் இருக்க வேறு எவரும் பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் இந்த பதில்களையெல்லாம் கேட்ட அபு சுஃபியானின் கண்களுக்கு முன் உலகமே இருண்டு விட்டது அவர் அலி அலியல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் அச்சத்துடனும் திடுக்கத்துடனும் கவலை தோய்ந்த தொனியிலும் அபுல் ஹசனே நிலைமை மோசமாகிவிட்டது எனக்கு ஏதாவது நல்ல யோசனை கூறுங்கள் என்றார் அல்லாவின் மீது சத்தியமாக உனக்கு பயன் தரும் எந்த விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன் எனினும் நீ கினானா கிளையினரின் தலைவனாக இருக்கிறாய் நீ எழுந்து சென்று மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய் பிறகு உனது ஊருக்கு சென்று விடு என்று கூறினார்கள் இதை கேட்ட அவர் இதனால் எனக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அழிர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக அது பயன் தரும் என்று நான் எண்ணவில்லை என்றாலும் என்னிடம் உனக்காக அதை தவிர வேறு யோசனை எதுவுமில்லை என்று கூறினார் அபுசுஃபியான் அங்கிருந்து எழுந்து பள்ளிக்கு சென்று மக்களே நான் மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்கின்றேன் என்று கூறிவிட்டு தனது ஒட்டகத்தில் ஏறி மக்காவுக்கு சென்று விட்டார் அபு குறைசிகளிடம் வந்து சேர்ந்த போது என்ன செய்தியை பெற்று வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கேட்டனர் நான் மஹம்மதிடம் சென்று பேசினேன் அவர் எந்த பதிலும் எனக்கு கூறவில்லை பின்பு அபுபக்கரிடம் சென்று பேசினேன் அவருடனும் பேசியதில் எந்த பயனும் இல்லை பின்பு உமரிடம் பேசினேன் அவர் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக விளங்குகிறார் பின்பு அலியிடம் சென்றேன் அவர் மிக மென்மையுடன் நடந்து கொண்டார் எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார் அதன்படி நானும் செய்துவிட்டு வந்துள்ளேன் அல்லாவின் மீது சத்தியமாக அந்த ஆலோசனை எனக்கு பயனளிக்குமா அளிக்காதா என்பது எனக்கு தெரியாது என்றார் அவர் உனக்கு என்ன ஆலோசனை கூறினார் என்று குறைஷிகள் கேட்டனர் மக்களுக்கு மத்தியில் நான் பாதுகாப்பு தருகிறேன் குறைஷிகளால் உங்களுக்கு இனி எந்த இடையூறும் ஏற்படாது என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்யும்படி எனக்கு கூறினார் நானும் அவ்வாறே செய்தேன் அதை முகமது ஏற்றுக்கொண்டாரா என்று குறைசியர் கேட்டனர் இல்லை என்று அபு சூஃபியான் கூறினார் உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக அந்த ஆள் அலி உன்னுடன் நன்றாக விளையாடி விட்டார் என்று குறைசிகள் கூறினர் அதற்கு அபு சூஃபியான் இல்லை அல்லாவின் மீது சத்தியமாக அவர் கூறியதை தவிர வேறு வழி தெரியவில்லை என்று கூறினார் மறைமுகமாக போருக்கு ஆயத்தம் செய்தல் அறிஞர் தப்ரானியின் அறிவிப்பிலிருந்து நமக்கு தெரியவரவதாவது குறைசிகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டனர் என்ற செய்தி தனக்கு கிடைப்பதற்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே போருக்கான சாதனங்களை தயார் செய்யும்படி நபி சுல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் ஆயிஷாவுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் இதை பற்றி யாருக்கும் தெரியாது ஒரு தடவை அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தபோது எனது அருமை மகளே இது என்ன தயாரிப்பு என்று கேட்டார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று ஆயிஷா அலி கூறினார்கள் அல்லாவின் மீது ஆணையாக இது குறைஷிகளிடம் போர் புரிவதற்கான காலம் இல்லையே நபி சொல்லலாஹ் அவர்கள் எங்குதான் செல்ல போகின்றார்கள் என்று அபூபக்கர் அலி அவர்கள் கேட்டதற்கு அல்லாவின் மீது சத்தியமாக அது பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஆயிஷா அலி அல்லாஹ் கூறிவிட்டார்கள் மூன்றாவது நாள் காலையில் ஹுசா கோத்திரத்தைச் சேர்ந்த அமுரிபுனு சாலிம் என்பவர் நாற்பது நபர்களுடன் நபி சுல்லாஹ் செல்லம் அவர்களின் சமூகத்துக்கு வருகை தந்து முன்னால் கூறப்பட்ட அந்த கவிகளை பாடினார் அப்போதுதான் உடன்படிக்கை மூறப்பட்டு விட்டது என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொண்டனர் அம்ரு வந்து சென்றதற்கு பின்பு புதையில் சில தோழர்களுடன் நபியவர்களிடம் வந்து நடந்த நிகழ்ச்சியை பற்றி விவரித்தார் புதையில் சென்றதற்கு பின்பு அபு சுஃபியான் மதீனா வந்ததை பார்த்த முஸ்லிம்கள் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மை என்பதை அறிந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின் அபிசுல்லாஹாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் முஸ்லீம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டதுடன் நாம் மக்காவுக்கு செல்ல இருக்கிறோம் என்றும் அறிவித்தார்கள் மேலும் அல்லாவே நான் குறைசிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் திடீரென நுழையும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமலும் ஒற்றர்கள் அவர்களை சென்றடையாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் மேலும் தங்களின் படையை பற்றிய செய்தியை முழுமையாக மறைப்பதற்காக வேறொரு திசையில் சிறிய படையொன்றை நபி சொல்லலாஹ் செல்லம் அனுப்பி வைத்தார்கள் ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் தொடக்கத்தில் மதீனாவில் உள்ள மூன்று வரி தொலைவில் உள்ள தூகஷப் துல் மர்வா என்ற இடங்களுக்கு மத்தியில் இளம் என்ற இடத்திற்கு அபு கதாதாவின் மகன் தலைமையில் எட்டு வீரர்கள் கொண்ட ஒரு படைப்பிரிவை நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் நபியவர்களும் இளம் என்ற இடத்திற்குத்தான் செல்ல இருக்கின்றார்கள் என்று மக்கள் எண்ண வேண்டும் இதே செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக நபி சொல்லலாஹ் செல்லம் இவ்வாறு செய்தார்கள் இந்த படை தனது பயணத்தை தொடர்ந்து நபி சொல்லலாஹ் செல்லம் கூறிய இடத்தை சென்று அடைந்த போது நபியவர்கள் மக்கா நோக்கி பயணமாகி விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைத்தது உடன் அவர்களும் நபியவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் நபியவர்கள் மக்கா வருகின்றார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக ஹாதிபி புனு அபி பல்தா என்ற நபித்தோடர் கடிதம் ஒன்றை எழுதி ஒரு பெண் மூலம் அனுப்பினார் அதற்கு கூலியும் கொடுத்தார் அந்த பெண் அதை தலைமுடி சடைக்குள் வைத்து கொண்டு புறப்பட்டாள் ஆனால் ஹாதிபின் இந்த செயலை அல்லாஹ் வகையின் மூலம் நபி சொல்லலாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான் உடனே நபி அவர்கள் அலி மிக்தாத் ஜுபைர் அபு மர்சத் ஹனவி கலி அல்லாஹ் ஆகியோரை அழைத்து நீங்கள் காக் என்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள் அங்கு ஒரு பெண் பயணி இருப்பால் அவளிடம் குறைசிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்கிறது அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள் அங்கு நபீ சொல்லலாம் செல்லம் அவர்கள் கூறியபடி அந்த பெண் இருக்க அவளை வாகனத்திலிருந்து இறங்குமாறு கூறி அவளிடம் உள்ள கடிதம் எங்கே என்று கேட்டார்கள் அவள் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என்றாள் அவர்கள் அவளது பயண சாமான்கள் அனைத்தையும் தேடினர் ஆனால் அதில் ஏதும் கிடைக்கவில்லை அல்லாவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன் அல்லாவின் தூதர் பொய் கூற மாட்டார்கள் நாங்களும் பொய் கூற மாட்டோம் அல்லாவின் மீது சத்தியமாக நீயாக அந்த கடிதத்தை கொடுத்துவிடு அல்லது உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அலிர் அலி அல்லாஹானு அவர்கள் கூறினார்கள் அலியின் பிடிவாதத்தை பார்த்த அந்த பெண் விலகிக்கொள்ளென்று கூற அலிர் அலி அல்லாஹானு அவர்கள் விலகி கொண்டார்கள் தனது சடையை அவிழ்த்து அதிலிருந்து கடிதத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள் அவர்கள் அதை நபியவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அந்த கடிதத்தில் ஹாத்திபி முனு அபுபால் தா குறைஷிகளுக்கு எழுதுவது நபி சொல்லலாஹ் செல்லம் அவர்கள் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் ஹாத்திபே அழைத்தார்கள் ஹாத்திபே இது என்ன என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அல்லாவின் மீது சத்தியமாக நான் அல்லாவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் மதம் மாறவும் இல்லை அதை மாற்றிக்கொள்ளவும் இல்லை நான் குறைஷிகளுடன் சேர்ந்துதான் வாழ்ந்தேனே தவிர நான் குறைஷி அல்ல எனது குடும்பத்தினர்களும் உறவினர்களும் அங்கு இருக்கின்றனர் அவர்களை பாதுகாப்பதற்கு அங்கு எனக்கு எந்த குறைசி உறவினரும் இல்லை உங்களுடன் இருக்கும் மற்றவர்களின் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அங்கு அவரது மற்ற உறவினர்கள் இருக்கின்றார்கள் நான் குறைசிகளுக்கு இந்த உதவியை செய்தால் அதனால் அவர்கள் எனது குடும்பத்தை பாதுகாப்பார்கள் அதற்காகவே நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்ய ஆசைப்பட்டேன் என்று ஹாதிப் அலி அவர்கள் பதில் கூறினார்கள் இந்த பதிலை கேட்டு கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹ்வானு அவர்கள் அல்லாவின் தூதரே அவரது கழுத்தை சீவ எனக்கு அனுமதி தாருங்கள் அவர் நிச்சயமாக அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து விட்டார் அவர் முனாஃபிக்காகி விட்டார் என்று கூறினார்கள் அதற்கு நம்பியவர்கள் அல்லாஹ் பதிலில் கலந்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் நான் உங்களின் பாவங்களை நிச்சயமாக மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கிறான் உமரே இவர் பதிலில் கலந்து கொண்டவர் என்பது உனக்கு தெரியுமா என்று கூறினார்கள் நம்பியவர்களின் இந்த பதிலால் உமரின் கண்களில் இருந்து கண்ணீர் மல்கியது அல்லாஹ்வும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று ஒமர் அலி அல்லாஹு அனு அவர்கள் கூறினார்கள் சஹிகுல் புகாரியில் பதிவாகியிருக்கிறது இவ்வாறு ஒற்றர்கள் வழியாக செய்தி கடத்தப்படுவதையும் அல்லாஹ் தடுத்து விட்டான் முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகின்றார்கள் என்ற எந்தவித செய்தியும் குறைஷிகளுக்கு கிடைக்கவில்லை மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் பிறை பத்தில் நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் பத்தாயிரம் தோழர்களுடன் மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் மதீனாவில் அபு ரூஹூம் ஹிஃபா அலி அல்லா என்ற தோழரை நபி சொல்லலாஹு செல்லம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தார்கள் நபியவர்கள் யூஹஃபா என்ற இடத்தில் அல்லது அதை தாண்டி ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த போது நபியவர்களின் சிறிய தந்தை அப்பா சிபுனு அப்துல் முத்தலிஃப் அலி அல்லாஹ் தனது குடும்பத்தினருடன் அவர்களை சந்தித்தார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நபியவர்களை சந்திக்க தனது குடும்பத்தார்களுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதீனா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் பிறகு நபி சொல்லாஹூ செல்லம் அபுவா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபியவர்களது பெரிய தந்தையின் மகன் அபு சுஃபியான் இபுனு ஹாரிஸ் என்பவரும் மாமி மகன் அப்துல்லா இபுனு அபு உமையா ஆகிய இருவரும் வந்தார்கள் ஆனால் அவ்விருவரும் நபி வழிவ செல்லம் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கொண்டிருந்ததாலும் அதிகம் தொந்தரவு கொடுத்திருந்ததாலும் அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபியவர்கள் மறுத்துவிட்டார்கள் நபியவர்களின் மனைவி உம்மு சலமார் அலி அல்லாஹ் அல்லாவின் தூதரே உங்களது பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களின் புறக்கணிப்பால் நட்பேறு அற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் மேலும் அலிர் அலி அல்லாஹ் அவர்கள் நீ நபியவர்களின் முன்பக்கமாக சென்று நபி யூசுப் அலே அவர்களின் சகோதரர்கள் யூசுப்பிடம் கூறியதைப் போன்று கீழ்காணும் வசனங்களை நீயும் கூறு நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் பிறரை விட தான் அதிக நட்பண்புள்ளவராகவே இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள் அதாவது தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரர்களை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விட்டார்கள் அப்படி இருக்க நபி சொல்லாஹா அலிவாசல்லாம் அவர்களும் நிச்சயம் மன்னிப்பார்கள் என்று ஹாரிசிபுனு அபு சுஃபியானிடம் கூறினார் அவ்வாறே அவரும் செய்தார் நம்பி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் சகோதரர்கள் கூறியதாவது அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு பெரும் தீங்குழைத்தோம் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் எங்களுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பமும் அளித்திருக்கிறான் அல் குரான் பன்னிரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனம் அதுக்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துவது இல்லை அல்லாவும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளன் அல் குரான் பனிரெண்டாவது அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டாவது வசனம் இந்த வசனங்களை கூறினார்கள் அதற்கு பிறகு அபு சுஃபியானி புடோஹாரிஸ் இது சத்தியம் லாத்துடைய வீரர்கள் முகமதின் வீரர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் போர்க்கொடி சுமந்த போது இருளில் சிக்கி தவிக்கும் திக்கற்ற பயணி போல இருந்தேன் இது எனக்கு சிறந்த நேரம் நான் நேர்வழிக்கு அழைக்கப்படுகிறேன் அதை ஏற்று நானும் நேர்வழி பெறுகிறேன் என் நேர்வழிக்கு நான் காரணமல்லன் நான் ஒவ்வொரு இடத்திலும் விரட்டி அடித்தேனே அவர்தான் எனக்கு நேர்வழி காட்டி அல்லாவை காட்டி தந்தார் என்ற கவிதைகளை பாடி காட்டினார் அதற்கு நம்பியவர்கள் அவரது நெஞ்சில் அடித்து நீதான் என்னை ஒவ்வொரு இடத்திலும் துரத்தி கொண்டிருந்தாய் என்று கூறினார்கள் இபு நுகிஷாம் மருல் அஹ்ரானில் இஸ்லாமிய படை ரமலான் மாதமாக இருந்ததால் நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் குஸ்வான் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள ஹுதைத் என்ற கிணற்றுக்கு அருகில் இறங்கி அனைவரும் நோன்பு திறந்தனர் முஸ்னத் அகமது பைஹக்கி இப்னு ஹிஷாமில் பதிவாகி இருக்கிறது அதற்கு பின்பு தொடர்ந்து பயணித்து ஃபாத்திமா பள்ளத்தாக்கு என்று கூறப்படும் மர்ருல் லஹரான் என்ற இடத்தில் இறங்கினார்கள் அங்கு நெருப்பு மூட்டும்படி நபி சொல்லு அலிவசல்ல அவர்கள் கட்டளையிட ஒவ்வொரு நபி தோழரும் நெருப்பு மூட்டினர் மொத்தம் நெருப்பு குண்டங்கள் மூட்டப்பட்டன இரவில் படையின் பாதுகாப்புக்கு உமர் இபுன் அவர்கள் தலைமை தாங்க வைத்தார்கள் முன்பு அபு சுஃபியான் முஸ்லிம்கள் மருல் அஹ்ரானில் தங்கியதற்கு பின்பு நபியவர்களின் வெள்ளை கோபுர கழுதையில் அப்பாஸ் சலி அல்லா அவர்கள் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் விறகு சேகரிக்க வருபவர்கள் அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா என்று தேடினார் நபி சொல்லலா செல்லம் அவர்கள் மக்கா வரும் செய்தியை குறைசிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபி சொல்லாஹ் செல்லம் மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நபியவர்களிடம் வந்து தங்களுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதே அப்பாஸின் நோக்கமாக இருந்தது அல்லாஹ் எந்த வகையிலும் குறைசிகளுக்கு நபியவர்களின் நடவடிக்கை தெரியாமல் மறைத்து விட்டான் அவர்கள் பயத்துடன் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் மக்காவில் அபு சுஃபியான் வருவோர் போவோரிடமெல்லாம் நபியவர்களின் செய்தியை பற்றி துருவி துருவி விசாரித்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவில் அபு சுபியானும் ஹக்கீம் இபுனு சாமும் ஃபுதைலிபுனு வரக்காவும் நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக விசாரித்து கொண்டே மக்காவை விட்டு வெளியேறினார்கள் அன்றிரவுதான் நபியவர்கள் மருர் ரஹ்ரானில் படையுடன் தங்கியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பாஸ் ரலி ரலியல்லாஹுவானு அவர்கள் கூறுவதை கேட்போம் நான் நபியவர்களது கோபர் கழுதையின் மீது இரவின் இருளில் சென்று கொண்டிருந்தேன் அபு சுஃபியான் மற்றும் ஃபுதைல் ஆகிய இருவரும் பேசிக்கொண்டது காதில் கேட்டது இன்றைய இரவில் எரியும் நெருப்பைப் போன்றும் இங்கு கூடியிருக்கும் படையைப் போன்றும் நான் வேறு எப்போதும் பார்த்ததில்லை என்று அபு சுஃபியான் ஃபுதைலிடம் கூறினார் அதற்கு ஃபுதைல் இங்கு வந்திருப்பது ஹுசாவின் படையாக இருக்கலாம் போர்தான் இவர்களை தீயாக ஆக்கிவிட்டது நம்மீது போர் தொடுக்கக் கிளம்பிய இவர்கள் இவ்வாறு நெருப்பு மூட்டி இருக்கின்றனர் என்றார் இல்லை ஹொசாவின் எண்ணிக்கை மிக குறைவு அவர்கள் வீரம் இல்லாதவர்கள் இது அவர்களின் நெருப்பாகவோ படையாகவோ இருக்க முடியாது என்று அபுசுஃபியான் கூறினார் நான் அபுசுஃபியானின் குரலை புரிந்து கொண்டு ஹனலாவின் தந்தையே என்று அழைத்தேன் இது அவரது புனை பெயராகும் அவரும் எனது குரலை புரிந்து கொண்டு பலலின் தந்தையே இது அப்பாஸின் புனை பெயராகும் என்று அழைத்தார் நான் நாம் நான் தான் என்று கூறினேன் அதற்கவர் என்ன இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிறீர் எனும் பொருளில் உங்களுக்கு என்ன வாயிற்று எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார் இதோ அல்லாவின் தூதர் மக்களுடன் வந்திருக்கின்றார்கள் அல்லாவின் மீது ஆணையாக குறைசிகள் அழிந்தே விட்டனர் என்று நான் கூறினேன் தப்பிப்பதற்கு வழி என்ன எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் என்று அபு சூப்பியான் கேட்டார் அதற்கு நான் அல்லாவின் மீது சத்தியமாக நபியவர்களிடம் நீ சிக்கினால் உன்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் இந்த கோபொரு கழுதையில் என் பின்னை ஏறிக்கொள் நான் உன்னை நபியவர்களிடம் அழைத்துச் சென்று உனக்காக நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறினேன் அவரும் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார் மற்ற அவரது இரண்டு நண்பர்களும் அங்கிருந்து திரும்பிச் சென்று விட்டனர் நான் அவரை அழைத்து வந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒவ்வொரு நெருப்புக்கு அருகில் செல்லும் போதெல்லாம் இவன் யார் என்று விசாரித்து கொண்டே வந்தனர் முஸ்லிம்களும் நபியின் கோபரு கழுதையின் மீது நான் வாகனிப்பதை பார்த்து இதோ இவர்தான் நபியுடைய தந்தையின் சகோதரர் ஆவார் இது நபியின் கோபொரு கழுதையாகும் என்று பேசி கொண்டார்கள் இவ்வாறு நான் உமரி புன் ஹத்தாப் அலி அல்லாஹும் அவர்கள் மூட்டியிருந்த நெருப்புக்கு அருகில் சென்றபோது அவர் இது யார் என்று கேட்டுக்கொண்டு என்னை நோக்கி எழுந்து வந்தார் வாகனத்தின் பின்னால் அபு சுஃபியானை பார்த்தவுடன் இவர்தான் அல்லாவின் எதிரி அபு சுபியான் அல்லாவுக்கே எல்லா புகழும் எந்தவித ஒப்பந்தமும் நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும் இந்த வேளையில் அல்லாஹ் உன்னை என்னிடம் சிக்க வைத்து விட்டான் என்று கூறிக்கொண்டே கொள்வதற்கு அனுமதி வேண்டி நபியிடம் விரைந்தார் நான் சுதாகரித்து கொண்டு கழுதையை உதைத்து உதைத்து வேகமாக ஓட்டிக்கொண்டு நபியிடம் சென்றடைந்தேன் கழுதையிலிருந்து இறங்கி நபியின் கூடாரத்திற்குள் செல்லும் போதே உமரும் கூடாரத்திற்குள் நுழைந்து விட்டார் அவர் அல்லாவின் தூதரே இதோ அபு சுஃபியான் எனக்கு அனுமதி தாருங்கள் நான் அவனை கொன்று விடுகின்றேன் என்று கூறினார் அல்லாவின் தூதரே நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று கூறி நபிக்கரையில் அமர்ந்து கொண்டு அவர்களது தலையை எனது நெஞ்சுடன் அணைத்து கொண்டேன் மேலும் இன்றிரவு என்னை தவிர வேறு யாரும் நபியிடம் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினேன் ஆனால் உமர் அலி அவர்கள் அபு சுஃபியானை கொல்லும் விஷயத்தில் மிகப்பிடிவாதமாக இருந்தார்கள் நான் உமரே சற்று பொறுங்கள் அல்லாவின் மீது சத்தியமாக உமது அத்தீக்கிளையைச் சேர்ந்தவராக இவர் இருந்திருந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் என்று கூறினேன் அதற்கவர் அப்பாசே நீங்கள் சற்று பொறுங்கள் எனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மிக விருப்பமானதாகும் அதாவது என் தந்தை முஸ்லீம் ஆவதை விட நீங்கள் முஸ்லீம் எனக்கு அதிக விருப்பமானதாகும் ஏனெனில் என் தந்தை முஸ்லீமானால் நபிக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட நீங்கள் முஸ்லீமானால் நபிக்கு அதிகம் மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறினார் நபி சொல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் அப்பாஸே நீர் இவரை அழைத்துச் சென்று உமது கூடாரத்தில் தங்க வைத்து காலையில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் காலையில் நான் அவரை கொண்டு நபியிடம் சென்றேன் அவரை பார்த்த நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அபு சுஃபியானே உனக்கு என்ன கேடு நேர்ந்தது அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நீ இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீங்கள் மிக கண்ணியமானவர்கள் உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள் அல்லாவுடன் வேறொரு இறைவன் இருந்திருந்தால் இன்று எனக்கு ஏதாவது நிச்சயம் பயன் அளித்திருப்பார் என்று அபு சுஃபியான் கூறினார் அதுக்கு நபியவர்கள் அபு சூஃபியானே உமக்கு என்ன கேடு நேர்ந்தது நான் அல்லாவின் தூதர் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு இன்னுமா உனக்கு நேரம் வரவில்லை என்றார்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீங்கள் மிக கண்ணிய மிக்கவர்கள் உறவுகளை அதிகம் பேணுகின்றீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு சற்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது என்று அபு சூஃபியான் கூறினார் இதை கேட்ட அப்பாஸ் அலியல்லாஹ் வானு அவர்கள் உனக்கென்ன கேடு நீ கொல்லப்படுவதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சாட்சி சொல்லிவிடு என்று கூறினார் அபு சூபியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ சாட்சியும் ஒழிந்தார் மக்கா நோக்கி இஸ்லாமிய படை அன்றைய காலை பொழுதில் அதாவது ஹிஜ்ரி எட்டாம் வருஷம் ரமலான் மாதம் பிற பதினேழு செவ்வாய்க்கிழமை காலையில் நபி சுல்லாஹ் அலைவாசல்லாம் மருள் லஹ்ரானில் இருந்து மக்கா நோக்கி புறப்படலானார்கள் வழி குறுகலாக உள்ள ஹத்முல் ஜபல் என்ற இடத்தில் அபு சுபியானை நிறுத்தி வை அல்லாவின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் என்று நபி சுல்லாஹு அலி செல்லும் அவர்கள் அப்பாஸுக்கு ஆணை பிறப்பித்தார்கள் அப்பாஸும் அவ்வாறே செய்தார் தங்களிடமுள்ள கொடிகளுடன் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அபு சுஃபியானை கடந்து சென்ற போதெல்லாம் இவர்கள் யார் என்று அப்பாஸிடம் விசாரிப்பார்கள் அப்பாஸ் அலி அல்லாஹான் உதாரணமாக சுலைம் என்று கூறுவார் அதற்கு அபு சுஃபியான் எனக்கும் சுலைம் கோத்திரத்தாருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கூறுவார் இவ்வாறே ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அபு சூப்பியான் விசாரிக்க அதற்கு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தாலா அபு சுஃபியானுக்கு ஹிதாயத்தை நாடியிருந்தான் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களை கொல்ல வேண்டுமென்ற வெறியோடு இருந்த அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது அல்லாஹு தாலா முழுமையாக தன்னுடைய கையிலே ஹிதாயத்தை வைத்திருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது இறுதியாக நம்பியவர்கள் தனது அடர்ந்த படையில் முஹாஜிர் அன்சாரிகளுடன் சென்றார்கள் நபி சுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மத்தியில் இருக்க தோழர்கள் நபியை சுற்றி ஆயுதம் ஏந்தி இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஆயுதங்களை தவிர வேறொன்றும் கண்ணுக்கு தெரியவில்லை இந்த காட்சியை பார்த்த அபு சுஃபியான் ஆச்சரியமடைந்து அடைந்து சுஹான் அல்லாஹ் அப்பா செய்வர்கள் யார் என்று கேட்டார் இந்த குழுவில் அல்லாவின் தூதர் தனது முகாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களுடன் செல்கின்றார் என்று அப்பாஸ் அலி அல்லாஹானு அவர்கள் பதிலளித்தார் இதை கேட்ட அபு சுஃபியான் நிச்சயமாக இவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது ஓ அபுல் ஃபலிலே உமது சகோதரர் உடைய மகனின் ஆட்சி இன்று கொடி கட்டி பறக்கிறது என்று கூறினார் அதற்கு அப்பாஸ் அலி அல்லாஹானு அபு சுஃபியானே இதுதான் நபித்துவமாகும் சாதாரண அரசாங்கம் அல்ல என்று கூறினார் ஆம் சரிதான் என்று அபு சுஃபியான் அலி அல்லா அவர்கள் பதிலளித்தார்கள் சாதிமுன் உபாதார் அலி அல்லாஹ் அன்சாரிகளின் கொடியை இருந்தார் அவர் அபு சுஃபியானுக்கு அருகில் வந்தபோது இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளாகும் இன்றைய தினம் மானம் மரியாதை எடுக்கப்படும் இன்றைய தினம் அல்லாஹ் குறைசிகளை கேவலப்படுத்தி விட்டான் என்று கூறினார் இந்த வார்த்தை அபு சுஃபியானுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது அபு சூபியான நபி சொல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் வந்தபோது அல்லாவின் தூதரே சாது என்ன கூறினார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார் அவர் என்ன கூறினார் என்று நபி சொல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கேட்க இன்னின்னதை அவர் பேசினார் என்று அபு சுபியான் அலி அல்லாஹ் அவர்கள் விளக்கினார்கள் நபியுடன் இருந்த உஸ்மான் மற்றும் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவுஃப் அலி அல்லாஹ் ஆகிய இருவரும் அல்லாவின் தூதரே மேலும் அவர் குறைசிகளை கொன்று குவித்து விடுவார் என நாங்கள் அஞ்சுகின்றோம் என்றனர் அதுக்கு நபி சொல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் அவ்வாறு நடக்காது இன்றைய தினம் காபாவை மகிமைப்படுத்தும் தினமாகும் இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளுக்கு கண்ணியம் அளித்த தினமாகும் என்று கூறிவிட்டு ஒருவரை சாதிடம் அனுப்பி அவரிடம் உள்ள கொடியை வாங்கி அவரது மகன் கைசிடம் கொடுத்து விட்டார்கள் அதாவது கொடி சாதிடந்தான் இருக்கிறது என்று பொருளாகும் ஆனால் சிலர் அந்த கொடியை ஜுபைரிடம் நபி சொல்லலாஹு அலைவாசல்ல அவர்கள் கொடுத்தார்கள் என்கிறார்கள் அடுத்த பகுதியில் நாம் குறைசிகளின் அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக பார்ப்போம் அபுதர்தார் அலி அல்லாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் திருகுலமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவாக சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுமஸ் சல்லி அல்லா சேதுனா அஹமதின் நவீ லுமிஹி வீ வசல்லிம்